நாட்டின் முன்னணி தொழிலதிபர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. பொருளாதார விவகாரம் குறித்து சில சக்திகள் அவதூறு பரப்ப முயற்சி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் குற்றச்சாட்டு. 7 மாநிலங்களுக்கு பேரிடர் நிவாரண நிதியாக 5,908 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மத்திய அரசு ஒப்புதல். சபரிமலை தீர்ப்பை மறுசீராய்வு செய்ய கோரும் வழக்கு 13 விசாரணை, உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. டெல்லி சட்டப்பேரவைக்கு 8 February ஒரே கட்டமாக தேர்தல். தமிழகத்தில் அனைத்து மதத்தினர் நலன்கள் காக்கப்படும், சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் 3 நடைபெறும், பேரவைத் தலைவர் அறிவிப்பு. உள்ளாட்சி தேர்தல் செலவு கணக்குகளை 30 தாக்கல் செய்ய வேண்டும், மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவு. பாகிஸ்தானில் நன்கானா சாஹிப் குருத்வாரா தாக்குதலில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளி கைது. ஆஸ்திரேலியாவில் காட்டுத்தீ நிவாரணப் பணிகளுக்கு ரூபாய் 10,000 கோடி நிதி ஒதுக்கீடு. நியூசிலாந்து டெஸ்ட் தொடரை கைப்பற்றியது ஆஸ்திரேலியா. ஏடிபி கோப்பை டென்னிஸ் போட்டி, ஸ்பெயின் செர்பியா வெற்றி.